கண்ணீர் அவனுடைய பயம் எல்லாம் தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. In 1 Kings chapter 19 we can see and his stumbling and his fall away and his discouragement and his fear was clearly pointed out. ஆனால் நடந்தது என்ன? But what happened? இவைகள் எல்லாம் அவனை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலக்கி வெளியே கொண்டு போய் விட்டது. And these all took away and refrained him from the presence of God. ஒரு பெண்ணினுடைய வார்த்தை அவனை கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறதை விட்டு வெளியே கொண்டு போய் விட்டதாக வேதம் சுட்டி காட்டுகிறது. And the word of God points out that the word of woman and made him to go away from the presence of God. ஆனால் இப்பொழுது மறுபடியும் அந்த பழைய கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய வாழ்க்கைக்கு அவனை இழுக்கும்படியாக தேவன் விரும்பினார். But the Lord desired him or desired to draw him back to his life back here and இப்பொழுது அவன் மரிக்க ஆயத்தமாகிறான். And now he is getting ready to die. என் வாழ்க்கை போதும் என்று சொல்கிறான். And he says my life is enough. இப்பொழுது குகைகளுக்குள்ளே போய் தன்னை ஒளித்துக் கொள்கிறான். And now he hid himself in the cave. அக்கினியை இறக்கின மனிதன். And so the man who desired the fire. ஆகாயத்தில் தீர்க்கதரிசிகளை மடங்கடித்த மனிதன். And he who discomfited the prophets of Baal. அற்புதங்களை செய்த மனிதன். And he who performed the miracles. வார்த்தையினாலே அநேக காரியங்களை செயல்படுத்தின மனிதன். And he who performed many things through the word of God. இப்பொழுது ஒன்றும் வேண்டாம் என்கிற ஒரு அறிக்கைக்குள் வருகிறான். And now he comes into the cave that it was saying. ஒன்னு ராஜாக்கள் 19:11 ஆண்டவர் அவனோடு பேச விரும்புகிறார். And the Lord started to speak or desired to speak in 1 Kings chapter 19 verse 11. அங்கே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? And what is the word of God the Lord says to him? நீ இப்படி செய்தேன் சொல்லல. And he didn't ask why you did so. ஏன் என் மகனே பயந்து போய் விட்டாய்? அந்த பெண்ணுக்கு ஏன் பயந்து ஓடுகிறாய் என்று கேள்வி கேட்கவில்லை. And also did not ask any question and why do you flee away or fear from the lady? ஏன் நீ சாக ஆசைப்பட்டாய் என்று கர்த்தர் கேட்கவில்லை. And the Lord did not ask question and why did you desire to ஓ பின்மாறி போன என்னுடைய ஊழியக்காரனே என்று அவர் பேசவில்லை. And didn't call him and go my backsliding servant. அவர் அவனை தனக்கு முன்பாக வந்து நிற்க சொல்லுகிறார். And he asked him to stand before him. 1 ராஜாக்கள் 19:11. 1 Kings chapter 19 verse 11. அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தின் நில் என்றார். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? And what is the expectation of God? கர்மியான தேவனுடைய ஜனமே, நீங்கள் எந்த நிலவரத்தில் இருந்தாலும் இந்த ஆராதனையின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளையே, என் மகனே, நீ எனக்கு முன்பாக வந்து நில். My people of God, and you may be in any state, the Lord calls unto this morning saying, my son, my daughter, come and stand before me. நீ அப்படி எனக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுதுதான் நான் உன்னோடு இடைபட முடியும். And when you come and stand before me and I can deal with you. அப்படி அவன் கர்த்தருக்கு முன்பாக வந்து நின்றதாக வேதம் சொல்கிறது. The Bible says that and he stood before God. அதை கேட்டபோது when he heard this அவன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு முக்காடு போட்டுக்கொண்டு வெளியே வந்து நின்றான். And so he wrapped his face with the mantle and went out and stood alone. அப்படி கர்த்தருக்கு முன்பாக அவன் மறுபடி வந்த பொழுது and when he came to the Lord once again அவனுக்கு மறுபடியும் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து ஊழியத்தை கொடுத்து அனுப்புகிறார்.